அவ்வளோ மாசாக பண்ணியிருக்காரு. உண்மையிலே சொல்கிறேன், ரொம்ப நல்லா இருக்கு மூவி, எல்லாரும் ரசிப்பாங்க. இது இன்னொரு விஷயம் சொல்கிறேன், நான் அஜித் சார் ஃபேன், இவரே ரசிப்பேன். ஓகே சார், தேங்க்யூ சார். 100 பாஷா, 100 பேட்டா, அந்த மாதிரி ஒரு பவர் இருக்குது. நல்லா பண்ணியிருக்கிறாரு, சூப்பராக பண்ணியிருக்கிறா சார். அவங்க அடுத்த சூப்பர் ஸ்டார் இல்லை, அன்றும் இன்றும் என்றும் எப்பவுமே சூப்பர் ஸ்டார் தலைவர் மட்டும்தான். தலைவர் மூவிக்கு அப்புறம் எதுவுமே இல்ல. வெற்றிவேலு இந்தியன் படம் இருக்கு பார்த்தீங்களா, அது கொஞ்சம் நேரத்துக்கு அதை கொஞ்சம் தவிர்த்துருக்கோம். ஒரே ஒரு மைனஸ் தான், வேற மைனஸ் ரேட்டிங் 5 எவ்வளோ கொடுப்பீங்க? 1000 கொடுக்கும். 1000 கொடுக்கும். காவால பாட்டு நல்லா இருந்துச்சு, தம்மால ரோல் பாட்டுல ஏதாவது ட்விஸ்ட் இருக்கா? பாட்டுல ஏதாவது ட்விஸ்ட் இருக்கா? பாட்டு ஃபயரா இருக்கு. காவால பாட்டுல ட்விஸ்ட் இல்ல இல்ல இல்ல, நல்லா இருந்துச்சு. அந்த நீங்க யூடியூப்ல பார்த்து அதான் ஏஜில் கூட வந்து சூப்பர் ஸ்டார் தலைவர் சான்ஸ் இருக்கு. அடுத்த நாட்ல போய்லாம், நம்ம நம்ம கையில தான் இருக்கு, நம்ம அவங்கவுங்க வந்து நம்ம நம்மளும் நம்ம வந்து நம்மளாவே இருந்துட்டு போனோம்டா. அவங்க வந்து அதான் அவங்க இருக்காங்களே. சோஷியல் மெசேஜ் வந்து நேர்மையா இருக்கணும் இந்த படத்துல. ஆமா, படத்துல எப்படி சூப்பரா இருக்கு தலைவர், வேற லெவல். இல்ல இல்ல இல்ல, 72 வயசுனா எவனுமே நம்ப மாட்டான் தலைவர் சார். அவங்க அடுத்த சூப்பர் ஸ்டார் இல்ல, அன்றும் இன்றும் என்றும் எப்பவுமே சூப்பர் ஸ்டார் தலைவர் மட்டும்தான். கிளாஸ் பேக்ல வர ரஜினி சார் போர்ஷன்ல எப்படி எல்லாமே நெல்சனுக்கு பக்கா கம்பேக். ஆக்சுவல் தலைவருக்கு மேலே சொல்ல முடியாது, நெல்சனுக்கு பக்கா கம்பேக். இன்னொன்று, இது வந்து ஒரு பெரிய டஃப் என்னன்னா, தலைவருக்கு வந்து 5 ஜென்ரேஷன் ஆஃப் ஆடியன்ஸா, நீங்கள் எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இப்போ நீங்கள் இவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணால் அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. அது மாதிரி எல்லாத்துக்கு ஏற்ற மாதிரி சீன்ஸ் இருக்குது. இது ஆக்சுவலாக சொல்ல போனால் இன்னும் ஜென்ரல் ஆடியன்ஸாக ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நாங்கள் தலைவர் சீன்ஸ் வந்து நாங்கள் எவ்ரி சீன்ஸ் வந்து ஹையாக இருக்கும்னு நினச்சிட்டு வருவோம். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு அவங்க வந்து பார்க்கும்போது ஒரு ஃபஸ்ட் ஆஃப் ஒரு த்ரில்லர், நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது என்ன ஆக போகுது அப்படின்ற மாதிரி இருக்கும். செகண்ட் ஆஃப் ஃபுல் ஆஃப் ஆக்ஷன், எக்ஸலண்ட். தலைவரோட ஃப்ளாஷ்பேக் இருக்குது, 10 மினிட்ஸ் அன்எக்ஸ்பெக்டட் ஃப்ளாஷ்பேக். அதாவது யங் லுக்கு, அது நாங்கள் பார்க்கவே இல்லை, எங்கேயுமே லுக்கே அவங்க ரிவீல் பண்ணலையே. எக்ஸலண்ட்டான ஃப்ளாஷ்பேக்கு, அதில் வர்ற சில அந்த சீன்ஸு டயலாக் அதெல்லாம் தெரிக்க விட்டுருக்காங்க. ஒரு சிகரெட் அந்த ஃப்ளிப் பண்ணுற ஒரு ஸ்டைல் இருக்குது, ஹேட்ரி தெரிச்சிருச்சு. தலைவரும் ரம்யா கிருஷ்ணன் இல்லை, அந்த மாதிரி எதுவும் அப்படி எதுவும் பயங்கரமான சீன்ஸ் எதுவும் அப்படிலாம் இல்லை. அவங்க ஒரு நார்மல் ஃபேமிலி மாதிரி, ஃபுல் அண்ட் ஃபுல் தலைவர் மாதிரி. அது ஒரு காமெடி சீக்வன்ஸோட கலந்து வரும். அது வந்து நான் கூட நினச்சேன், அது லாஸ்ட்டாக அவர் நினச்சேன் படம் சும்மா பேர் விடும்போது. அது நான் லாஸ்ட்டாக நெல்சன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக எப்படி அந்த அவர் படத்தில் எங்கே பிளேஸ் பண்ணுறது தெரியாது அவருக்கு. ஆமாம், இல்லை எல்லா படமும் அப்படி தான் பாரு, டாக்டர்லேயும் அப்படி தான் லாஸ்ட் அவர் பாட்டு வச்சுல. அது மாதிரி தான் நினச்சோம். ஆனால் அது இடையில வந்து ஒரு காமெடி சீக்வன்ஸோட கலந்து வந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அலப்பை தலைவர் அலப்பறை தான் செம்மா. ரஜினி மூவி பியூர், பியூர் ரஜினி மூவி. ரத்து தலைவர் மூவிக்கு அப்புறம் எதுவுமே இல்லை, பியூராக இருக்குது, எதுவுமே குறை கிடையாது. நெல்சன் செதுக்கிட்டாப்புல, அனிருத்தா அதை விட செதுக்கியிருக்காப்புல ப்ரோ. ஃபேன் பாய், ஃபேன் பாய். டூ பேக் பார்த்தேன், வேற லெவலுங்க. ஜென்சி கிட்ஸுக்கு ரஜினினா யாருன்னு காமிச்சிருக்காங்க படத்தில். வேற லெவல், தலைவர் கலக்கிட்டாரு. சார் செம மூவி சார், இது நல்ல மூவி. சூப்பர் ஸ்டார் வந்து ஒரே சூப்பர் ஸ்டார், நிரந்தர சூப்பர் ஸ்டார் நம்ம ரஜினி சார் மட்டும்தான்.
அடுத்த சூப்பர் ஸ்டார்லாம் யாரும் கிடையாது, ரஜினி ஸ்டார் மட்டும்தான். அவர் இருந்தாலும் மறைந்தாலும் வரலாறு, சூப்பர் ஸ்டாருங்கிற பட்டம் வரலாறு, அது அவருக்கு மட்டும்தான் பொருந்தோம். செம்ம மாஸ் படம் வந்து 2.5 மணி நேரம் போகுது, போகிறதே தெரியல. ஒவ்வொரு சீன் வந்து ஒரு சீன் கூட போர் இல்லை சார், செம்மையாக போயிட்டுருக்கு. பச்ச கண்ணை வாங்காமல் தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். படம் ஒரு சீனில் கூட போர் இல்லை, செம்ம மாசு. காஸ்டியூம்லாம் தலைவர் கலகிட்டார். அதே சமயத்தில் ஸ்டைலில் வந்து இதில் காமிச்சுலாம் நடிக்கல, ஸ்டைலாகவே வாழ்ந்துருக்கிறாரு. நடந்தா நின்னா பேசினா சிரிச்சா. சார்கிட்ட இன்னொரு விஷயம் இருக்குது, சூப்பர் ரஜினி சார்கிட்ட, அவர் வந்து இந்த சிரிப்பு சிரிக்க வைக்கிறதுலையும் சரி, அடுத்த செகண்டு சோகமாகறதுலையும் அவரை அடிச்சுக்கிறதுக்கு நடிகனே கிடையாது. அது சோகத்தில் நல்லா கவனிச்சு பாருங்கள், சூப்பர் ஸ்டார் தாங்க. சோ முகத்தை அந்த பாவனையை கொண்டு வந்து சோகமாக, ரொம்ப சோகமாக காமிக்கிறதுல வந்து தலைவர் தான். ஆமாம், இதில் அவர் சின்ன கண்ணுக்கும் அந்த அழகு, மனுஷன் அழகு வாழ்ந்துருக்கிறாரு. இந்த தீகார் ஜெயிலில் வந்து போலீஸ் யூனிஃபார்ம் போட்டு ஜெயிலராக வர்றாரு பாருங்கள், அந்த சீன்லாம் அண்ணல் தேட்டர்லாம் அண்ணல் பறக்குது. அவ்வளோ மாசாக பண்ணியிருக்காரு, உண்மையிலே சொல்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கு மூவி, எல்லோரும் ரசிப்பாங்க. இது இன்னொரு விஷயம் சொல்கிறேன், நான் அஜித் சார் ஃபேன், இவரே ரசிப்பேன். ஓகே சார், தேங்க்யூ சார்.